கண்ணாடி துண்டுகள் மீது கரகாட்டமாடி உலக சாதனை நிகழ்த்திய கிராமிய புதல்வன். கோவையில் நாட்டுப்புற கலையில் தொடர்ந்து உலக சாதனையை செய்து வருபவர் கோவையை சேர்ந்த கலையரசன். இவர் சமீபத்தில் மத்திய அரசுக்கிட்டிருந்து ஒரு விருது வாங்கினது கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இவர் இப்போது கண்ணாடி துண்டுகள் மீது ஏறி கரகாட்டமாடி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிராமிய புதல்வன் அகாடமி என்னும் கிராமிய கலை பயிற்சி மையம் நடத்தி வருகிறார் கலையரசன். இவர் இளைய தலைமுறை இளைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை கற்றுத்தருவதோடு கிராமிய கலைகளில் பல்வேறு உலக சாதனைகளை செய்து ஊக்கமும் அளித்து வருகிறார். கலையரசன் மேலும் ஒரு சாதனை முயற்சியாக தலையில் கரகம் வைத்தபடி கண்ணாடி துண்டுகள் மீது நின்றபடி தொடர்ந்து 3 மணி நேரம் கரகாட்டமாடி சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதற்காக சான்றிதழை தீர்ப்பாளர் தியாகு நாகராஜன் வழங்கி கௌரவித்தார். இதை குறித்து கலையரசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கேன்சர் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த சாதனை முயற்சியில் தான் ஈடுபட்டதாகவும், அண்மையில் புற்றுநோயால் மறைந்த திரைப்பட நடிகர் தவசிக்கு இந்த சாதனையை அர்ப்பணிப்பதாகவும் தெரிவித்தார். ஸோ இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.